கேள்விக்கு விடையளிப்பதில் மாணவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டால் அதுவே தடயங்களுக்கும் குறிப்புகளுக்கும் ஏற்ற தருணமாகும். ஆசிரியர் கேள்விக்கான விடையை கொடுக்க மாட்டார். அதற்கு பதிலாக சில ஆலோசனைகளையும் தகவல் குறிப்புகளையும் கொடுப்பார். அல்லது சரியான விடையை கண்டறிய மாணவர்களை தூண்டுவார். இரண்டு வகையான தடயங்களும் குறிப்புகளும் உள்ளன. பார்வை சார்ந்தவை மற்றும் கேட்டல் சார்ந்தவை. பார்வை சார்ந்த தடயங்களுக்கும் குறிப்புகளுக்கும் ஆன சில உதாரணங்கள் முகபாவங்கள், கை அசைவுகள், படங்கள் மற்றும் பொருள்கள் ஆகியவை. மாணவர்களுக்கு தகவல்களை தெரிவித்தல் அல்லது சரியான விடையை கண்டறிய உதவும் ஒரு சொல்லின் முதல் ஒலி ஆகியன கேட்டலை சார்ந்த தடயங்களும் குறிப்புகளும் ஆகும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், மாணவர்களுக்கு ஒரு கேள்வியில் சிக்கல் ஏற்பட்டால் ஆசிரியர் பார்வை சார்ந்த அல்லது கேட்டல் சார்ந்த தடயங்களையும் குறிப்புகளையும் கையாளலாம். மாணவர்களுக்கு விடை கண்டறிய உதவும் இந்த உத்தி அவர்கள் தன்னம்பிக்கையையும் வளர்க்கிறது.